ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் பிளானட்டரி பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சனி வந்து 12ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து 12ஆம் இடத்துல. பொதுவாகவே தொழில் கிரகம் அப்படின்னா அது சனி தான் சொல்லுவோம். ஸோ கும்பத்துக்கு வந்து பிஸ்னஸ் கரியர் பிளானட் யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தான் உங்களுடைய கரியர் பிளானட்டாக இருக்குது. ஸோ கும்பத்துக்கு செவ்வாயுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, செகண்ட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸில் செகண்ட் ஹாஃபில் மூவ் பண்ண போகுது. ஸோ ட்ரான்சிட் வந்து 16th August உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ட்ரான்சிட் நடக்க போகுது. இதில் ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து கரியருக்கு ஃபேவராக இருக்கா? 11th குரு கேது, இது கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஆறுதலான விஷயம். குருவும் கேதுவும் 11th இருக்கிறது. 11ஆம் இடத்துல குரு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் லாபத்தை ஈட்டி கொடுப்பாருன்னு அர்த்தம். கேது 11 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மறைமுகமான உதவிகள் செய்வார். அதாவது நேர்முகமாக ஒருத்தருக்கு உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தர் இன்கம் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் ரெஃபர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிது இல்லையா, ஒரு லிங்க் கிடைக்கிது இல்லையா, அது மூலியமாக நடக்கிறதுலாம் உங்களுக்கு இந்த 11th உள்ள கேது வலை நடக்கும். ஸோ கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல எக்ஸாக்டாக பொசிஷனாக இருக்கிற பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு. இந்த சுக்ரன் ராகு வந்து தேவையற்ற உங்களுடைய குடும்ப உறவுகள்னாலேயோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலேயோ தேவையற்ற ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணுற ஒரு இடத்த தான் அது இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னா கண்டும் காணாமல் செல்வது தான் நல்லது. ஏன்னா சனி 12 சுக்ரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. ஸோ கண்டும் காணாமல் சென்றால் என்ன, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணலாம், அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு நாள் கடவுள் அது தானாகவே மறைஞ்சிடும்னு நம்ம அர்த்தம். கும்பத்துக்கு மந்தோட பிகினிங்கில் புதன் சூரியன் வந்து 6ஆம் இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது கடகமில் வந்து புதன் சூரியன். ஸோ கும்பத்துக்கு 6ஆவது வீடான கடகமில் புதன் சூரியன் பிகின் ஆகிறது எப்படி இருக்கும், அந்த மந்த்தை வந்து பிகின் பண்ணும்போது அது ஏதாவது ஃபேவர் பண்ணுமா? 7 கூடிய சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஏதோ சில உபாதைகள், சில மன உளைச்சல்கள், இல்லை சில உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்கு சில செலவுகள் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சனி 12ஆம் இடத்துல இருந்தால் செலவுகள், அந்த செலவுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரு ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் பொதுவாக 6ஆம் இடத்துல மந்த்தை பிகின் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மூலயமா, உங்களுடைய பெற்றோர்கள் மூலயமாவும் சில
மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதே கிளியராக காமிக்குது. செவ்வாயுடைய நகர்வு வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் த தேர்ட் ஹவுஸில் போகும்போது உங்களுடைய சகோதரர்கள் வழியில் இல்லை சகோதரிகள் வழியில் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர்ஸ் நடக்கும், அது கரியருக்கு கனெக்ட் பண்ணி நடக்கும், ஏதோ ஒரு அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும், இல்லை அவங்க ரெஃபர் பண்ணி ஏதாவது உங்களுக்கு த்ரூ ஆகும், உங்களுக்கு கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அண்டு மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது ஒரு தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னோடய பயணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவர், ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணீங்க, ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிங்க, அது பார்த்தா ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்கலை, இந்த முறை அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு மற்ற பிளானட்டரி மூமெண்ட்ஸில் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் சூரியன் புதன் வந்து ஒன்றா கிட்டத்தட்ட ஒன் டு நெக்ஸ்ட் டே அப்படின்னா என்னென்னா 16th and 17th சூரியன் பின்னையும் புதன் வந்து பெண்ணையும் வந்து சிம்மத்தை வந்து அடையும். ஸோ சிம்மத்தில் சூரியன் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வழியாக இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும், ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் மூலியமான கெயின் எல்லாம் கிடைக்கிறதுக்குன வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் இது சூரியனால் ஏற்படக்கூடியது. ஸோ ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஏழரை சனி துவங்கியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், தேர்ட் ரவுண்டாக இருக்கலாம். முதல் ரவுண்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மங்கு சனி, அது வந்து தேவையில்லாத மனக்குழப்பம், இல்லைனா சில பேருக்கு விபத்து ஏற்படுத்துறது, சில பேருக்கு கல்வியில் மந்த நிலைமையை கொடுக்குறது, சில பேருக்கு வந்து டைவர்ஷன் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இந்த கும்பத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு பலனாக நமக்கு தெரியுது. சில பேருக்கு பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர் லாஸஸ் கொடுக்குறது, அதே மாதிரி ஏமாற்றங்கள், யாரையோ நம்பி ரொம்ப ஏமாந்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறுறீங்க, இல்லைனா நான் ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்தேன், நான் ஒரு ஆணையை நம்பி ஏமாந்தேன், இந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதான் வந்து முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது 30 years உள்ளே உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துப்போம், 30 to 60 அப்ராக்சிமேட்லி இந்த பீரியடில் உள்ளவங்களுக்கு கும்பமில் இருக்கிறீங்க. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சிகள்லாம் கொடுக்கும். வளர்ச்சி கொடுத்தாலும் பாருங்கள், ஒரு வளர்ச்சி மனிதனுக்கு எப்படி கொடுக்கும், வென் யூ டூ ஹார்ட் ஒர்க், ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாரு, அதிக டைம் வந்து ஒர்க்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, கரியரில் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் ஃபேமிலியை மிஸ் பண்ண ஆரம்பிப்பார், அவர் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறதை குறைக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே சனி ஏழு சனியாக வரும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய டைம், ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் டைமை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப முக்கியமாகவும் இந்த இடத்துல இருக்குது. மேரேஜ் ரிலேட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா, ஏதாவது நடக்குமா, அதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா. கும்பம் 11th house குரு இருக்கிறதுனால கல்யாணம் முடியும், இது வந்து கல்யாணம் வந்து அழகாக நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து 7th house எந்த அளவுக்கு கனெக்டாக இருக்காரு அதை பொறுத்து தான் இருக்குது. 7th house சூரியன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபேவராக இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் அதாவது இரண்டாம் பகுதியான ஆகஸ்ட் மாதத்தில் திருமண முயற்சிகளுக்கு ஒரு பலன் சுபமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெற்றோர்களால் அரேஞ்ச் பண்ணுற ஒரு மேரேஜாக இருக்குது, உங்களுக்கு வந்து வரன் வந்து ஏதோ பேசி முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பார்வை ஏழில் விழும், ப்ளஸ் வந்து குரு பொதுவாக 11th இடத்துல இருந்தால் இந்த பலன்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணும். இருந்தாலும் தொழில் முக்கியமாக வந்து உங்களுடைய ஜாப்பில் கரியரில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு என்னுடைய இந்த அஸ்ட்ராலஜி எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏழரை சனி வந்தால் அவசரப்பட்டு எந்த முடிவும் கரியரில் எடுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு வேலையே செய்யக்கூடாதுன்னு தோணும், வேலையை விட்டுடலான்னு தோணும், குவிட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், ஹோம் டவுனுக்கு போயிடலான்னு தோணும், அதாவது எதெல்லாம் தப்போ எதெல்லாம் வந்து தப்பான முடிவோ அதை எடுக்க தோணும், அதெல்லாம் இந்த மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி மட்டும் ஒரு நெகட்டிவான பொசிஷனில் இருந்தால் பரவாயில்ல, ஓவராலாக ஒன்று இந்த மாதம் வந்து அவ்வளோ ஃபேவரான ஹாரோஸ்கோப்பில் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம், யோசிக்கலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்தால் நல்லதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், கும்பம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டரிய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூபார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம்,
ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது ரெண்டு நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாரோடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.